ஃபோட்டோகிராஃபி ப்ரொஃபஸர் ஜெரி ஹியூல்ஸ்மேன் அவரோட கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸை குரூப் ஏ குரூப் பியாக டிவைட் பண்ணுறாரு. குரூப் ஏ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாரு, அவங்க செமஸ்டர் கடைசியில் எத்தனை ஃபோட்டோஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதை வச்சு மட்டும்தான் அவங்களுக்கு கிரேட்ஸ் கிடைக்கும். அதாவது அந்த ஃபோட்டோஸ் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, 100 ஃபோட்டோஸ்க்கு மேலே அவங்க சப்மிட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஏ கிரேட் கிடைக்கும். குரூப் பி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாரு, அவங்க செமஸ்டர் கடைசியில் ஒரே ஃபோட்டோ மட்டும்தான் சப்மிட் பண்ணணும், அந்த ஃபோட்டோ எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கோ அதை வச்சு அவங்களுக்கு கிரேட் கிடைக்கும். செமஸ்டர் கடைசியில் கிளாஸில் உருவான அற்புதமான ஃபோட்டோஸ் எல்லாமே குரூப் ஏ ஸ்டூடெண்ட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது தான் பர்ஃபெக்டாக ஃபோட்டோஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கவே நினைக்காத குரூப் தான் நல்ல ஃபோட்டோஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா, பர்ஃபெக்ஷனுங்கிறது தேடி போகிறதுனால கிடைக்காது. ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பியும் ட்ரை பண்ணி முயற்சி செஞ்சு தவறு செஞ்சு கற்றுக்கிறதுனால தான் கிடைக்கும்.